सिग्नेचर आर चैनल अंपोड़ वरवे इनकी नम्बर वीडियो पाकपो अब दीपंगल निलयान दीपम ताम्बल दीपम वेलिवासल दीपम इप्पडी मूण्र वगैपडुम इंद दीप आराधने वेलिवासल दीपम अप्पडीना निलैवासल वैक्कुम दीपम वेलिवासल दीपम अदावदु निलै दीपम एन्रु सोल्लुवार्गल अदु इरंडु दीपम कंडिप्पाग नाम वैक्क वेंडुम अडुत्तताग निलयान दीपम अप्पडीना नम्मुडैय पूजै अरैयिल निलयानना कामाक्षी अम्मन विलक्कु इरुक्कुम अडुत्तु कुत्तु विलक्कु इरुक्कुम अडुत्तु अगल दीपम इप्पडी नम्म वच्चिरुप्पोम अदु निलैया इरुक्कुम अदु अडिक्कडि नम्म तेय्क्कुम्पोदु நாம அந்த எடுத்து தேய்ச்சிட்டு திரும்ப அதே இடத்துல தான் நம்ம வைப்போம் வேறு வேறு இடங்கள்ல மாத்தி மாத்திலாம் நம்ம விளக்குகள் வைக்க மாட்டோம் ஏன்னா அடிக்கடி நம்ம விளக்குகளை மாத்திக்கிட்டே இருக்க கூடாது அதுக்கு தான் அதுக்கு பேரு நிலையான தெய்வம் நிலையான ஐஸ்வரியம் நிலையான மகாலட்சுமி தேவி அங்க குடி இருப்பாங்க அவங்க வந்த உடனே அவங்களோட இடத்தை தேடுவாங்க இது இங்க தானே விளக்குறோம் நாம அதல தான உட்கார்ந்திருப்போம் இப்போ இத மாத்தி வெச்சிட்டாங்க அப்படினா அவங்க யோசிப்பாங்க அதற்காக தான் நிலையான தெய்வம் எங்க விளக்கு எரியதோ அங்க போய் அமர்ந்து கொள்வது தெய்வத்தின் செயல் கிடையாது அவர்களுக்கென்று ஒரு இடம் நிரந்தர இடம் கொடுக்க வேண்டும் அதற்காக தான் அடிக்கடி அந்த இடங்களை நாம் மாற்ற கூடாது அதற்காக தான் அதுக்கு பேர் நிலையான தெய்வம் அது வந்து காமாட்சி அம்மன் விளக்கு அப்படினு நாம சொல்லுவோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா நம்மளுடைய வீட்ல அது அடுத்ததாக இந்த தாம்பல தீபம் அப்படினு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இந்த தாம்பால தீபம் என்ன அப்படினா நீங்க வெள்ளி கிழமை சுக்கிரகூரையில இந்த தாம்பாலத்துல பச்சரிசி போட்டு அதன் மேல் வெற்றிலை வைத்து அதன் மேல் ஆறு தீபங்கள் ஏற்றி தெய்வத்துக்கு காமிக்கலாம் தெய்வத்துக்கு ஆராதனை காட்டி கொண்டே தேவதைகள் ஐஸ்வர்ய லட்சுமி ஆகர்ஷணம் நிறைந்த கடவுள்களின் பேர் நாமாவளிகள் நிறைய இருக்கும் அதை நீங்கள் சொல்லிக்கிட்டே காமிக்கலாம் அந்த நெய் தீபம் கண்டிப்பாக அதில் நெய் தான் ஊற்றணும் வேற எதுவும் ஊற்றக்கூடாது நெய் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ளலாம் அந்த தாம்பால தீபத்தை தெய்வங்களுக்கு காட்டும் பொழுது அந்த தெய்வங்கள் மகிழும் தீபத்துக்கே தீபத்தை வச்சு நம்ம ஆராதனை செய்வது தான் அங்கு வழக்கம் இப்போ ஆலயங்களில் கூட பாருங்கள் கற்பூரம் காட்டுவதை விட நெய் தீபம் காட்டி தெய்வ முகத்துக்கு நேர ஆராதனை காட்டுவாங்க அது அவ்வளவு அம்சமாக இருக்கும் பார்க்கறதுக்கும் அந்த தெய்வீக முகம் அந்த தீப ஒளியில் தெரியும் அவ்வளவு அழகாக இருக்கும் அந்த தாம்பால தீபம் தாம்பால தீபம் ஆலயத்தில் இல்லாமல் இருக்கவே இருக்காது அங்க கற்பூரம் அடிக்கடி காட்ட மாட்டாங்க அது வெளியில தான் பக்தர்கள் ஏத்துவாங்க ஆனா கருவறையில் அந்த தாம்பால தீபம் இல்லாம எந்த ஆலயத்திலும் இருக்காது ஏன்னா அந்த தாம்பால தீபத்திற்கு அவ்வளவு மகிமை உண்டு அதற்கு நிறைய சாஸ்திர கருத்துகளும் உள்ளன இப்போ நம்ம செய்யணும் நம்ம வீட்டில் அப்படின்னா வெள்ளிக்கிழமை சுக்கிரகூரையில் கண்டிப்பாக ஆறு சுக்கிரனுக்கு பிடித்த எண்ணில் அந்த ஆறு தீபம் ஏற்றினால் மிக மிக நன்மையாக இருக்கும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளில் ஏற்றணும் அப்படின்னா 27 தீபங்கள் ஏற்றலாம் அப்போ அதுக்கு பெரிய தாம்பாளமாக வேணுமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் அடுத்து அது உங்களுக்கு நிறைய நாட்களுக்கு அந்த தாம்பாளம் தேவைப்படும் ஏன்னா அந்த 27 விளக்குகள் தாம்பாள தீபம் நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கும் நட்சத்திரம் அதாவது உங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த நட்சத்திரம் என்ன அப்படின்னு தெரியுதோ தெரியலையோ ஆனால் 27 நட்சத்திரங்கள் கொண்டது தான் ராசியின் தன்மைகள் அதில் ஏதோ ஒரு நட்சத்திரம் உங்களுக்கு இருக்கும் அப்போ அந்த 27 நட்சத்திரங்களும் உங்களுக்கு ஆசி வழங்கும் அதற்காக தான் அந்த தாம்பால தீபம் ரொம்பவே பெயர் பெற்றது சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவோம் ஆலயத்திலும் இது நிரந்தரமாக செய்யக்கூடிய ஒரு பூஜையாகும் இப்போ நம்ம வீட்லேயும் நம்ம அதை செய்தால் மிக மிக நன்மைகள் கிடைக்கும் அதனை நாம் செய்து கொள்ள வேண்டும் இப்போ 27 தீபம் எப்போ ஏற்றுறோம் அப்படின்னா மாதம் ஒரு நாள் நீங்கள் அந்த 27 தாம்பாள தீபம் ஏற்றலாம் அதுக்கு என்ன திரி போடணும் அப்படின்னா தாமரை திரி பஞ்சி திரி சேர்த்து போடலாம் உங்களுக்கு ரொம்பவும் ஐஸ்வர்யம் கிடைக்கும் சக்தி மிகுந்ததாக இருக்கும் பஞ்சி திரி தாமரை திரி ரெண்டையும் சேர்த்தாற் போல் நீங்கள் போடணும் அப்போது அதில் நெய் தீபம் வேறு ஏற்றிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் இதனை நீங்கள் செய்யலாம் இப்படி செய்வதனாலும் உங்களுக்கு கஷ்டங்கள் நீங்கி மலை போல் கஷ்டங்கள் வந்தாலும் பனி போல் நீங்கி மிக மிக அருமையான வாழ்க்கை நமக்கு கிடைக்க அந்த அக்னி சுரூபமாக நமக்கு வாழ்த்துவார்கள் இதனை நாம் செய்யலாம் இப்போ நிறைய இந்த வருடத்தில் நாம் விளக்குகள் ஏற்ற வேண்டும் நம்ம வீட்டில் நிறைய விளக்குகள் ஏற்றி நிறைய பூஜைகள் செய்தால் நமக்கு எந்த நோய் நொடியும் வராது ஆண்டவன் நம்மை
அடிக்கடி பார்த்து கொண்டே இருக்கணும். கடவுளோட பார்வை நமக்கு இருந்து கொண்டே இருக்கணும். அப்படின்னா தீப ஒளி தெரிந்து கொண்டே இருக்கணும். அப்போ தான் அந்த அண்ணாமலையார் உட்பட பிரபஞ்சம் உட்பட அனைத்து தெய்வங்களும் நம்மை பார்க்க வேண்டும் என்றால் நம் வீட்டில் தீபங்கள் எரிய வேண்டும். இதுக்கு சாட்சி தான் 27 நட்சத்திரங்கள், 12 ராசி உண்டு. அதில் அந்த 27 நட்சத்திரங்களை தீப வடிவில் நம்ம வீட்டுக்கு நம்ம மாதம் ஒரு முறை போதும், தினம் தினம் யாராலும் ஏற்ற முடியாது. மாதம் ஒரு முறை, அது எந்த நாளாக இருந்தாலும் சரி, பௌர்ணமி அல்லது உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்று அல்லது கடைசி வெள்ளிக்கிழமை அன்று இப்படி ஏதோ ஒரு கிழமை எடுத்து அதனை நீங்கள் செய்து வந்தால் தாம்பல தீபம், முக்கியமாக தாம்பாளத்தில் வைத்து ஏற்றும் அந்த தீபம் மிகவும் விசேஷமானது, சக்தியானது. அந்த காலத்தில் ஏற்றி வந்த தீபமும் கூட இது. இதனை செய்வதனால் வீட்டில் அனைத்து நன்மைகளும் நடக்கும். இதனையும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.